இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை விளங்குகின்றார்கள் TNS மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு TNS மீடியா மற்றும் TNS உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2024. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானும் பெண்களும் என்ற தலைப்பில் உங்கள் முன் சில கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. சூரா பக்ரா 183வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், அதாவது உங்கள் முன்பிருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆகலாம். இதன் மூலம் என்ன விளங்குவதென்றால், தக்குவா என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக விசேடமான ஒரு விடயமாகும். இந்த வகையில் பெண்களை எடுத்து பார்த்தால் ரமலான் காலத்தில் சில செயற்பாடுகள் காரணமாக அவர்களுடைய தக்குவா குறைகின்றது. அச்செயற்பாடுகள் மூலம் தக்குவாவை அதிகரிப்பதற்கான சில வழிகள். ரமலான் காலத்தில் பெண்கள் முன்னாய்த்தம் அடைகிறார்கள். உணவு சமைப்பதற்கும் பெருநாள் ஆடைகள் தைப்பதற்கும் இஃப்தார் உணவுகளை தயாரிப்பதற்குமாக முன்னாய்த்தமாக இருக்கிறாள். இவ்வாறு இல்லாமல் இந்த செயற்பாடுகளில் நீங்கள் உங்களது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹுக்காக என்று செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் இதற்கான கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதன் மூலம் நீங்கள் வேலை செய்தது போலவும் இருக்கும். உங்கள் செயற்பாடுகள் மூலம் நன்மை பெற்றுக்கொள்வது மூலம் கிடைக்கும். மேலும் வேற எந்த மாதங்களிலும் கிடைக்காத வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கின்றது, அதாவது தராவீஹ் தொழுகை. தராவீஹ் தொழுகை எடுத்து பார்த்தால் வேற எந்த மாதத்திலும் இல்லை, ஆனால் இந்த மாதத்தில் மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக தராவீஹ் தொழுகை காணப்படுகிறது. இத்தொழுகையை நாம் வீட்டிலிருந்தும் தொழலாம், பள்ளிக்கு சென்றும் தொழலாம். வீட்டிலிருந்து தொழுவதை விட பள்ளிக்கு சென்று தொழுவது மிகச்சிறந்ததாகும். இத்தொழுகையை நீங்கள் உங்கள் வேலை காரணம் சுற்றி தொழுகையை தொழாமல் இருக்காமல் நீங்களும் தொழுது உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கணவன்மார்களையும் அழைத்து கொண்டு பள்ளிக்கு சென்று தொழுது கொள்ளுங்கள். மேலும் இறைவணக்கத்தில் இறைவணக்கத்தை கூறுகின்ற போது, இறைவணக்கம் யார் ரமலானில் ஈமானுடன் நன்மையை வேண்டி இறைவணக்கத்தில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் முன்னர் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஆதாரம் புகாரி. அவ்வாறு நீங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டு நீங்களும் ஈடுபட்டு மற்றவர்களும் ஈடுபட செய்யுமாறு இருங்கள். மேலும் தற்பொழுது நீங்கள் ரமலானில் வேலை செய்கின்ற போது ஒரு திட்டமிடல் ஒழுங்கமைப்புடன் ஈடுபடுங்கள். அப்போது நேரங்கள் மீதியாகும். அந்நேரத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதலாம், குர்ஆனை மரணம் செய்யலாம், திக்ர் செய்யலாம், பாவமன்னிப்பு கேட்கலாம், இவ்வாறான சில விவாதத்துக்களில் ஈடுபடலாம். மேலும் மாதத்தோடு கொண்டுள்ள உறவை மார்க்கத்தோடு கொண்டு சென்றால் இஸ்லாம் எங்கோ செல்கிறது. அதாவது ரமலான் மாதம் வந்தவுடன் தான் சிலர் குர்ஆனை திறந்து ஓதுகிறார்கள், பாவமன்னிப்பு கேட்கிறார்கள், திக்ர் செய்கிறார்கள். இந்த வகையில் நாம் ரமலானியாக இல்லாமல் ரப்பானியாக இல்லை. ரப்பானி என்றால் அல்லாஹுடன் நல்ல ஒரு தொடர்பை கொள்வதுதான். இவ்வாறு ரமலானியாக இல்லாமல் நாம் ரப்பானியாக இருந்து இந்த ரமலானை நல்ல முறையில் கழித்து கொள்ள அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவளா இவ்விடம் இருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 5. ரமலானின் நன்மையை வேண்டி இறைவணக்கத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு கிடைப்பது யாது? ரமலானில் நன்மையை வேண்டி இறைவணக்கத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு கிடைப்பது யாது? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்திற்கு இன்று மாலை 4 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வசலாம்.